சிதம்பரம் நடராஜர் கோவிலின் 4 ராஜகோபுரங்களுக்கும் தனித்தனி பெருமைகள் உண்டு என்று ஏற்கனவே அறிந்திருப்போம். நீங்கள் இங்கே காண்பது வடக்கு ராஜகோபுரம். அழகிய புராண சிற்பங்கள் நிறைந்த அற்புதமான வடக்கு கோபுரம் இது. வடக்கு ராஜகோபுரத்தின் வழியேதான் சுந்தரமூர்த்தி நாயனார் நடராஜ பெருமானை தரிசிக்க வந்தார் என்பது வரலாற்று புராண செய்தி. அவரை தீட்சிதர்கள் கும்ப மரியாதையுடன் வரவேற்கும் காட்சி அங்கே சிற்பமாக உள்ளது. வடக்கு கோபுரத்தின் வழியே வரும்போதுதான் அம்மன் சன்னதி வழியாக நாம் நடராஜர் சன்னதிக்கு செல்ல முடியும். வடக்கு கோபுரத்தை தாண்டிய உடனேயே பாண்டிய நாயகம் முருகன் கோயில் அமைந்திருக்கிறது. அதனை தாண்டி அம்மன் சன்னதியும் சிவகங்கை தீர்த்தமும் இருக்கிறது. தென்னாடுடைய சிவனையே ஒற்றி